வணக்கம் நண்பர்களே, என்னடா கை மட்டும் வருதுன்னு பாக்கீங்களா? ஆன்டி வைரஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்டி வைரஸ், அதாவது கம்ப்யூட்டர்ல ஆன்டி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு ராங் ப்ரோக்ராம் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அதை நீக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் உலகத்தில் இந்த ஆன்டி வைரஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. நாம வீட்லையுமே இதை மாதிரி ஒரு ஆன்டி வைரஸ் எப்பவுமே வச்சுக்கிட்டோம்னா நல்லது. என்னடா கம்ப்யூட்டருங்க வீடுங்க புரியலையா? ஆன்டி வைரஸ்ன்னு நான் சொல்கிறது, நம்ம வீட்டில் தேவையில்லாமல் நுழையக்கூடிய கிருமிகள்லேருந்து நம்ம நாமே பாதுகாத்துக்கிறது எப்படி, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸுகள், நம்ம வீட்டிலே நாம் எளிமையாக இந்த வைரஸ் கிருமிகள்லேருந்து, தூசிகள்லேருந்து, தேவையற்ற நோய் கிருமிகள்லேருந்து நம்மளை நாமே எப்படி பாதுகாத்துக்கிறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, வசம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, இதாங்க வசம்பு. இந்த வசம்பு நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம டெய்லி டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட் கண்டிப்பாக வச்சுட்டு போகணும். அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக ரொம்ப பழசு மாதிரி ஆயிரும். ரெண்டாவது, டெய்லி நம்ம தலையில் வச்சுட்டு போகிறனால வியர்வை அந்த மாதிரி பிரச்சனைகள், உள்ள தேவையற்ற பூச்சிகள்லாம் வரும். இந்த பூச்சிகள்லாம் கிருமிகள்லாம் அண்டாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த ஹெல்மெட் எடுத்துக்கிறீங்க. ஹெல்மெட்டுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா ஸ்பாஞ்செல்லாம் இருக்கும், சைடில் ஸ்பாஞ்ச் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சுக்கு இடையில இந்த வசம்பு என்ன செஞ்சுருங்க, அப்படி உள்ளே அப்படி புஷ் பண்ணி வச்சுருங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்படி வச்சிட்டிங்கன்னா அது அது பாட்டுக்கு இருக்கும். மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வசம்பை நீங்கள் மாற்றினா போதும். எந்த விதமான அந்த இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பூச்சிகள் எதுவுமே இதில் என்ன செய்யாது, வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வசம்பை மேற்கொண்டு ஹெல்மெட்டில் மட்டும் இல்லை, பெட்டு சோஃபா அந்த மாதிரி இடத்துல கூட என்ன செய்யலாம், நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டோன்னா தேவையற்ற இன்ஃபெக்ஷன்ஸு பூச்சிகள் எதுவுமே வராது. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேண்டிலை நீங்கள் கொளுத்தி வச்சுக்கிறங்க. உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி, அதாவது ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி ஜலதோஷம் பிடிக்கிறது, சளி பிடிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கேண்டிலை கொளுத்தி, புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உண்மைதான். ஆனால் இந்த புகை பிடிக்கலாங்க. எந்த புகை தெரியுமா, இந்த மஞ்சள் துண்டு ஒன்று எடுத்துக்கிறங்க. மஞ்சள் துண்டு ஒன்று எடுத்து அந்த கொளுத்தி வச்சிருக்கிற மெழுதிரியில் அப்படியே நல்லா அப்படியே கங்கு வர்ற மாதிரி சூடு பண்ணுங்க, நல்லா சூடு பண்ணுங்க. இது எதுக்காக உள்ளதுன்னா, நமக்கு ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும் இல்லையா, அந்த மூக்கோடிகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள், தும்மல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது நல்லா சூடுபடுத்தி, இதிலிருந்து வரக்கூடிய புகையை நீங்கள் என்ன செய்யணும், மூக்குக்கும் வாய்க்கும் உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். அப்புறம் திரும்ப காட்டணும். இந்த புகை வர்ற கண்டிஷன், புகை நல்லா வர்றதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே மஞ்சள் இப்படி போட்டிங்கன்னு வைங்க, பாத்திரத்துலேருந்து புகை அழகாக வரும். அதை நம்ம மூக்கில் வாயில் அப்படியே லேசாக அப்படியே நம்ம உள்ளே இழுத்து கொண்டோம் என்றால் சளி தொந்தரவுகள் எதுவுமே நமக்கு வராது. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மஞ்சளை மறந்துடாங்க, எப்பொழுதும் உங்களுக்கு கை கொடுக்கும் மஞ்சள். இது உங்களுடைய சுவாசத்திற்கு மிகவும் நல்லது. தடுமை பிடிச்சா இந்த டிப்ஸை மறக்காமல் செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, லெமனை ரெண்டாக கட் பண்ணிக்கிறங்க. அடுத்த டிப்ஸ், இது கட் பண்ணிட்டு இந்த லெமனுக்கு மேலே கல் உப்பு இருக்கு இல்லையா, இந்த கல் உப்பை மேலே அப்படி அழகாக வச்சு அப்படி நல்லா அமுக்கி விட்டுங்க. அமுக்கி விட்டுட்டு வீட்டில் இதை ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு அரைவாசி பழம் வச்சு மேலே உப்புகள் போட்டு வச்சிட்டிங்கன்னா காற்றில் உள்ள தேவையில்லாத வைரஸ் கிருமிகள் அழிக்கப்படும், தேவையில்லாத நோய் கிருமிகள் கொல்லப்படும். இது ஒரு பயங்கரமான ஆன்டிசெப்டிக்.
இந்த நாட்களில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ரூமுக்கு ஒரு அரைப்பழம் வைங்க. அதே நேரத்தில் அதே மாதிரி லெமன், இன்னொரு லெமன் எடுத்து கிராம்பு இருக்கு இல்லையா, அதை அப்படி மேலே அழகாக அப்படி சொருவி வச்சிட்டிங்கன்னா கொசு வரவே வராது, தேவையற்ற கொசுக்கள் வராது. அது மட்டும் இல்லை, நோய் கிருமிகளுக்கும் இது சிறப்பான ஒரு மருந்தாக இருக்கும். இதுவும் நீங்கள் அப்பப்போ அங்கங்கே வச்சுக்கலாம். இதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை அங்கங்கே கெட்டி தொங்க விடுறது மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டிருக்கிறது. அது மூட நம்பிக்கை அல்ல, இது ஒரு அறிவியல், சயின்ஸ், ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆன்டிவைரஸ், நம்ம வீட்டில் உள்ள ஆன்டிவைரஸ் என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இது என்னங்க அப்படின்னு கேட்க போகிறதில்ல, இது கோப்பை தண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, சூடன் இருக்குது கடைகளில் விற்கும் உங்களுக்கு தெரியும், இதை வாங்கி நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ள அப்படி சூடத்தை போட்டிங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டிசெப்டிக்காக செயல்படுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா தேவையற்ற நோய் கிருமிகள், கொசு எதுவுமே வராது. இதுவுமே நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நாலஞ்சு இடத்துல கைக்கு எட்டாத இடத்துல வைங்க. முக்கியமாக சின்ன பிள்ளைகள் இருந்துச்சுன்னா இதை தொடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு விதமான பாய்சன், அதையும் சொல்லிக்கிறணும். ஆனால் இதை நம்ம பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினால் இது ஒரு நல்ல ஒரு நோய் கிருமியை ஒழிப்பதாக அமைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கடைசி டிப்ஸாக, ஐந்தாவது டிப்ஸாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டெய்லி சாப்பாட்டில் மிளகு நல்லா சேர்த்துக்கிருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த உலக அளவில் கொரோனா வைரஸ் அதெல்லாம் அடிக்கடி பரவுது அப்படி இப்படிங்காங்க, மருந்தும் கண்டுபிடிக்கலங்காங்க. இதை விட சிறந்த மருந்து வைரஸுக்கு எதுவுமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டெய்லி உணவில் நீங்கள் இதை பொடியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நம்முடைய தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அனைத்தையுமே இது சுகப்படுத்துகிறது. ஸோ ஐந்து டிப்ஸ்கள் நம்ம பார்த்துருக்கோம், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.